Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மசாலா பாஸ்தாவை பார்க்கும்போது எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல, சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த மசாலா பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு வானலில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியை இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி இந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியில் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் பாஸ்தா எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாஸ்தாவை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். பாஸ்தாவை ஒரு 75% அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாஸ்தாவை எடுத்து கத்தி அப்படிலாம் ஸ்பூனால் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக கட் ஆகணும். இந்த மாதிரி சாஃப்டாக கட்டாச்சுன்னா பாஸ்தா வந்துட்டு 75% அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இந்த பாஸ்தாவை நார்மல் வாட்டரில் ஒரு டைம் அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்தாவை நார்மல் வாட்டரில் ஒரு டைம் அலசும் போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற சூடான தண்ணியை அப்படியே வடிகட்டிடுங்க. அப்போ தான் அது ஓவர் குக் ஆகாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். பாஸ்தாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபில்டர் ஆகட்டும், அதனால் அப்படியே அந்த ஃபில்டர்லேயே விட்டுடுங்க. பாஸ்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் கட் பண்ண கேரட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண பீன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேப்சிகம், 1/2 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு வதங்கி வரணும், அதாவது ஒரு 50% அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் மதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நான் சேர்த்துக்கிற காய்கறி மட்டும்தான் சேர்த்துக்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா திக்காகி வதங்கி வரும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகாமல் பாஸ்தா செஞ்சிடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள் தக்காளி வந்து வதங்கி அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு வந்துருச்சு. இப்போது இந்த காய்கறி கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துட்டு இந்த பாஸ்தா கூட ஒரு மசாலா தந்திருப்பாங்கள்ல, அது வந்துட்டு ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாதி பாக்கெட் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது மசாலாவை பாஸ்தா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதனால் ஒரு 15 நிமிஷம் அப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் மசாலாவோட அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலா பாஸ்தா செம்ம சூப்பரான ஒரு கலரில் ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டாக இது கூட கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியான மசாலா பாஸ்தா ரெடி. இந்த மசாலா பாஸ்தாவை நான் சொல்லியிருக்கபடியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். மசாலா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக சாப்பிடணும்னு தோணுதில்ல, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாஸ்தா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி, அதையும் ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மசாலா பாஸ்தாவை நான் சர்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்றது. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் எந்த விதமான சாஸ்மே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது போலவே நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு டேஸ்டியான அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.